ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷிவினோடைய எச்சத்தனம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஷிவின்லாம் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர், வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கும் பொழுதோ இல்லை யாரை பற்றி சொல்லும் பொழுதும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படினாலும் பேசலாம். இப்போ இந்த வீட்டில் வந்து சிவின், தனலட்சுமி, தனலட்சுமி வந்து தே வார்த்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிவின் வந்து பார்த்தீங்கன்னா டப்பா மண்டையன், அந்த மண்டையன், அப்புறம் மண்டை பூ அந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க இல்லை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அசீம் வந்து காரி துப்புற அப்படின்னு யூஸ் பண்ண வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீன்கள் உலக அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகும், பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். ஸோ அது வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அவனா ஒரு ஆளா மனுஷனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணு, இவங்க பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐயோ குளக்குத்த மணிட்டான் அசீம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா சிவின் வந்து அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சுற்றுற மாதிரி லாலே லாலான்னு சுற்றிட்டு இருக்கும் பொழுது அசீம் வந்து சும்மா கேட்குறாரு. ஆக்சுவலாக ஒரு பேட் மாதிரி இருந்தால் கிரிக்கெட் ஆடலாம், சும்மா பேப்பர் பால் மாதிரி உருட்டி அதை வந்து அடிச்சு அடிச்சு நம்ம லாடலாம் அப்படின்ற மாதிரி, சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே பேரா அது நீங்கள் பின்னாடி குனிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே மைனா கேட்குறாங்க இது என்ன பட்டெக்ஸியா சொல்கிற அப்படின்றாங்க. அதுக்கொடனே அப்படி தூக்கி அப்படி காட்டுறாங்க, எப்படி இப்படி இப்படி தூக்கி காட்டுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா அது இப்படி காட்டிகிட்டு இருக்கு இந்த மும்பலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வெறிய ஆயிடுச்சு. அப்போ அதே வந்து இதை ஒன்றும் சொல்லலை, சரி அப்படியே விட்டார், சரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ கேவலங்க இதே இது, இவர் வந்து உன் முன்னாடி பாரு இல்லை ஏதாவது வந்து நீ எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னார்னுவீங்களேன் அப்போ எப்படி இருக்கும் அவங்களுடைய மனநிலையா? ஐயோ அப்படின்ற மாதிரி நேரம் போட்டு அதுக்குன்னு உட்காந்துருக்காங்க சோசியல் மீடியாவில், பாரு அசீம் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி உட்காந்து போட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து நிஜமாவே சொல்கிறேன் கேவலத்தின் உச்சம். இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டுறீங்க, ஆனால் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. கார் துப்புறது தப்பு, அது துப்பி சாப்பிடக்கூடாது அப்படின்றது போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தன் அதுக்கு மேலே அமுதவானன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, கேடு கட்டவன். சிவின் வந்து உள்ளே குளிச்சுட்டு இருக்கு, இவர் வந்து அப்படியே வந்துட்டு மைக் போடாம அங்கே என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து பார்ப்பார்ல அப்படின்ட்டு ஈத்திர பயலுக. இவங்க எல்லாம் உள்ள உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு மைக்கு போட்டு பாருங்க அமுதவானன், மைக் இல்லாமல் பார்க்காதீங்க அப்படின்னு. ஆமாம், உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப ஒரு அளவே இல்லாமல் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனே தெரிலங்க. இதே இது ஒருத்தன் சொல்லியிருந்தானா போதும், காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்படி சொல்லலாம், அவெல்லாம் எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும், அப்போ எப்படி எல்லாம் அப்படி பேசுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்து போன மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுவானுங்க. தனலட்சுமி வேற கெட்ட வார்த்தை பேசும், தகாத வார்த்தை பேசும். ஆனால் அசீம் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா ஐயோ ஐயோன்னு ஒரு பொம்பளை ஓடி வரும் பாருங்க, கூரை பிஞ்சிருச்சு கூரை எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி வடிவேல் கிட்ட, அந்த மாதிரி வந்து ஓடி வர வேண்டியது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பேசணும், ஜனனி அமுதவானனுக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் ஓகே, பட் இவங்க சிவினுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு பரவாயில்ல, ரெண்டு பேரும் வெளியே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டாங்களா இல்லை எப்படி பின்னாடி போய் எவனா பார்த்துருந்தா என்ன என்ன அர்த்தம், ஓகே அப்போ இவனும் லவ் பண்ணுறாங்க போல. இந்த பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழ்த்தரமாக வந்து போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒருத்தனும் பேச மாட்டான், நம்ம வந்து பேசினாதான் உண்டு சரியா, ஆனால் எவனும் பேச மாட்டான். இதே இது அசீம் காரி துப்புற அறிவில்ல இதெல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு கேட்கலாம். அவன் இப்போ எவ்வளோ கேவலமானவன், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்டை போட்டு கிளவுன் அசீம் கோமாளி அசீம்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துருக்காங்க குரூப். போங்கடா போய் சோழியை வரீங்க புள்ள குட்டியை படிக்குவீங்கடா